அன்றைக்கு நான் வந்து ஒரு சின்ன செய்தியை உங்களோட கொடுத்து, ஏன்னா வந்ததுலேருந்து நிறைய வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு பேசிட்டே இருந்தார். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த வார்த்தையை நேற்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தையை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன். எல்லாரும் வேதத்தை நாம் திறந்து ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ். 1 தீமோத்தேயு 4:16 நம்ம வாசிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 4:16 நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அடுத்த வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாம் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், ஆனா அவங்க மேல அந்த குற்றம் சுமர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் என்னை கைவிட்ட பிற்பாடும் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். இந்த உலக வாழ்க்கையில வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து சில நேரங்களிலே நமக்கு நிறைய சொந்தக்காரங்க நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. இந்த திருச்சபையிலே இருக்கிறவர்கள் வந்து யாரும் தனியாக போடப்பட்ட விதை அல்ல, இல்லை அப்படின்னா நடப்பட்ட ஒரு மரம் அல்ல. நம்ம ஒரு மரமாகவோ ஒரு விதையாகவோ இந்த உலகத்திலே உண்டு பண்ணப்பட்டவர்கள் அல்ல. ஒரு தாயினுடைய வயிற்றிலே உருவாக்கப்பட்டு ஒரு சொந்தத்தோடு ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் பிறந்தவர்கள் தான் நாம இருக்கிறோம். ஆனா ஒரு சில வேளைகளிலே அந்த தகப்பன் நம்மோடு இல்லாம இருக்கலாம், தாய் நம்மோடு இருக்கிற இல்லாம இருக்கலாம். ஒரு அனாதையை போல, யாருமே இல்லாதவர்களை போல இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கும் நமக்கும் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக இந்த உலகத்திலே ஒரு சொந்தக்காரர்களோடு இந்த உலகத்தை ஆரம்பித்தவர்கள் தான் நம்ம. ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு காலகட்டம் வரும்போது நம்மை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் தனிமை என்கிற ஒரு ஒரு அனுபவத்துக்குள்ள ஒரு தேவனுடைய பிள்ளை தள்ளப்படுவது உறுதியான ஒன்று. அப்படின்னா நம்மை சுற்றி 1000 பேர் வேலை பார்ப்பாங்க, அந்த இடத்துல நம்ம தனிமையாக தான் இருப்போம். நம்மை சுற்றி சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்களோட தான் நம்ம சாப்பிடுவோம், ஆனால் அந்த இடத்துல நம்ம தனிமையாக தான் இருப்போம். இன்னும் நம்ம படுக்கிற இடத்துலையே நம்முடைய படுக்கை அறையிலே நம்முடைய பக்கத்தில் ஒருத்தர் படுத்திருப்பாங்க, ஆனால் நம்ம தனியாக சில நேரத்திலே அந்த சூழ்நிலையை கடந்து வருவோம். ஆனால் ஒன்று ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் நானும் எந்த இடத்திலே தனிமையாக்கப்பட்டாலும் யார் நம்மை விட்டு கடந்து போனாலும் அந்த சூழ்நிலையிலே நீங்கள் ஒருவராய் பிரயாணம் பண்ணினாலும் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தனிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராவது ஒருவர் வந்து தனிமையா இருக்கலாம், பாஸ்டர் நான் தான் அந்த தனிமையாக்கப்பட்ட நபர், என்னை சுற்றி எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் இப்பொழுது கொஞ்ச நாளா என்னை நடத்துகிற பாதை ஒரு தனிமையான பாதையா இருக்குது, என்னால யார்கிட்டதுலையும் ஷேர் பண்ண முடியல, என்னிடத்துல யாரிடத்துலையும் என்னுடைய விஷயங்களை சொல்ல முடியல, நான் தனிமையிலே ரொம்ப போராடுகிறேன். ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், வேதத்துல ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரங்கள், வேதத்தில் ஆண்டவர் தலைவனாக்க பண்ணின சில லீடர்கள், ஆண்டவர் முன்குறித்த சில பாத்திரங்கள், அவர்கள் எல்லாரும் இந்த தனிமையின் பாதையை கடந்து வந்தார்கள். அவருடைய தனிமையின் பாதை அவர்களை உருவாக்கினது, அவருடைய தனிமையின் பாதை அவர்களை ராஜாவாய் மாற்றினது, அவர்களுடைய தனிமையின் பாதை மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்தினது போல இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை கர்த்தர் தனிமையின் பாதையிலே நடத்துவார். ஆனால் நீங்கள் சீக்கிரமாய் சாட்சி சொல்ல போகிறீர்கள், நீங்கள் சீக்கிரமாய் தலைவனாய் மாற போகிறீர்கள், நீங்கள் அநேகம் பேருக்கு அதிகாரியாய் மாற போகிறீர்கள். கர்த்தர் ஒரு மனிதனை தனிமைப்படுத்துகிறாரே, ஆனால் அவர்களை உருவாக்கி கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஊழியம் செய்த நாட்களிலே வந்து நிறைய பேர் அவனுக்கு ஆதரவாய் இருந்தார்கள். வேதம் சொல்கிறது
அவன் போகிற இடத்திலே சிலர் வந்து கண்களை பிடுங்கி கொடுக்கிறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்க, சிலர் வந்து அவர்களுடைய ஆகாரத்தை அப்படியே தூக்கி கொடுத்தாங்க, சிலர் அவர்களுடைய சொத்தை நம்பி இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க. ஆனா ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது, ஒரு இடத்துல பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் போது, அவனுக்கு விரோதமா இருக்கிற அவனை இப்பொழுது கேள்வி கேட்க போகிற அதிகாரம் ரொம்ப பெருசு, அவர்கள் வந்து ராஜாக்கள் என்று அறிந்த போது ஒரு பிரச்சனை நேரிட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் அவனை தனியா விட்டுட்டு கண்ணை பிடுங்கி கொடுப்பேன்னு சொன்னவங்க அந்த இடத்துல இல்லை, சொத்தை கொடுக்குறேன்னு சொன்னவங்க அந்த இடத்துல இல்லை, நீங்க எங்க போனாலும் உங்களோட நான் வருவேன்னு ப்ராமிஸ் பண்றவங்க அந்த இடத்துல இல்லை. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்று மட்டும் சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கலாம், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், செத்தா கூட நான் உன்னை விட்டு போக மாட்டேன், எனக்கும் உனக்கும் இருக்கிற பாண்டேஜ் ரொம்ப பெருசு, நான் எந்த இடத்துலையும் உனக்காக நான் நிற்பேன், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல உனக்காக நிற்பேன், உன்னை எந்த இடத்துல திட்டினாலும் அந்த இடத்துல நான் உனக்காக வந்து நிற்பேன். ஒரு காலத்துல உங்களோட வாக்கு கொடுத்தவங்களை நீங்க ரொம்ப நம்பி இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஒரு கடனின் மூலமாகவோ, ஒரு பிரச்சனையின் மூலமாகவோ, நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல எனக்கு சப்போர்ட்டிவாக பேசுறதுக்கு ஒரு அஞ்சு பேர் இருந்தால் பரவாயில்லையே, ஒரு நாலு பேர் அந்த இடத்துல வந்தால் பரவாயில்லையே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உங்களுக்கு வாக்கு கொடுத்த நிறைய பேர் கண்டுக்காமல் ஒதுங்கி நிற்கலாம். இந்த பிரச்சனை எனக்கு வந்தா, இந்த பிரச்சனை எனக்கு வந்துருமோ, இவங்க என்ன மாட்டி விட்டுருவாங்களோ, நான் பதில் சொல்ல போய் நான் அந்த கடனை கட்ட வேண்டியது இருக்குமோ, நான் பதில் சொல்ல போய் அவர்களுக்கு நான் நிற்க வேண்டியது வந்துருமோ, ஏன் வாழ்வாதாரம் கெட்டுருமோ. அதனாலே ஒருவேளை வேண்டுமென்றே நிறைய பேர், நான் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது, நான் அங்கே போகணும், இங்கே வரணும் அப்படின்னு காரணம் சொல்லி உங்களை தட்டி கழித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர், இன்றைக்கு வந்ததிலிருந்து உங்களோட பேசி கொண்டிருக்கிற தேவன், ஆராதனை வேளையிலே பேசின கர்த்தர், இப்பொழுது இந்த செய்தி வேளையில கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார். மகளே, நீ யாருக்கு முன்னாடி பதில் சொல்ல நிற்கும் போதும், மகனே நீ எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு முன்பாக நிற்கும் போதும், எல்லாரும் வருவதற்கு மறந்து போனாலும், அந்த இடத்திலே உனக்காக அப்போஸ்தலனாகிய பவுலுக்காக பேசுகிறதற்கு ஒருவர் உண்டானால், அவனை பலப்படுத்துவதற்கு ஒருவர் உண்டானால், அவனை தைரியப்படுத்துவதற்கு ஒரு உண்டானால், கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அந்த சோதனையை நீ தனியாய் சந்திப்பதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார், நீங்கள் தனியாய் எதிர்கொள்வதற்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதற்கு முன்பாக நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தனியாக நின்றதே இல்லையே, என் கூட யாராவது ஒருத்தர் இருப்பாங்க பாஸ்டர், ஒன்னு எங்க அம்மா இருப்பாங்க, இல்லைன்னா எங்க அப்பா இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் இல்லாம நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையை இதுவரைக்கும் நான் எதிர்கொண்டதே இல்லை. கர்த்தர் என்னை இப்ப நடத்துகிற ஒரு பாதை தனியா என்ன போய் நிக்க பண்றாரு, அந்த இடத்துல தனியா போக பண்றாரு, எனக்கு பயமா இருக்குது, நான் எப்படி திரும்பி வருவேன், வெற்றியோட திரும்பி வருவேனா, சமாதானத்தோட அந்த காரியத்தை முடிப்பேனா, அப்படி என்கிற கலக்கம் யாராவது ஒருத்தருக்கு இருக்குமானால், கர்த்தர் உங்களுக்கு மறுபடியும் வாக்கு கொடுக்கிறார், உன்னுடைய தகப்பனார் இருந்த அந்த ஸ்தானத்திலே நீ தனிமையாய் போகும்போது பரம தகப்பன் உங்களோடு கூட வருகிறார், உன்னுடைய தாய் இருக்க வேண்டிய அந்த இடத்துல இயேசு உங்களோடு கூட பிரயாணம் பண்ணுகிறார், உங்களுடைய ஓனர் பிரயாணம் பண்ணி வர வேண்டிய அந்த இடத்துல கர்த்தர் தலைவராய் இருந்து உங்களோடு பிரயாணம் பண்ணி வருகிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நீங்கள் தனிமை இல்லை, நீங்கள் தனிமை இல்லை. யார் சொன்னது நீங்க தனிமைன்னு, எதுக்கு நீங்க சொன்னீங்க தனிமைன்னு, உங்க பிள்ளை தனிமைன்னு நீங்க ஏன் சொன்னீங்க, இந்த குடும்பம் தனிமைன்னு ஏன் சொன்னீங்க, எல்லாரை விட்டு நான் மட்டும் தனியா இருக்கிறேன்னு நீங்க ஏன் அறிக்கை செய்தீங்க. கர்த்தர் இன்னைக்கு கர்த்தர் உங்களை கைகளை பிடித்து உங்களை விசுவாசத்துல பலப்படுத்தி சொல்றாரு, நான் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாவும் கூட இருக்கிறேன், வல்லமையுள்ள தேவனாவும் கூட இருக்கிறேன், ஓ 10,000 தூதர்களுக்கு மேலான பிரசன்னத்தோடு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த ஆராதனை முடிய முடிய உங்களுக்கு ஒரு பலன் வரப்போகிறது, அது அப்பா இருந்ததை விட பலன், அம்மா உங்க கூட இருந்ததை விட பலன், உங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க இருந்ததை விட ஒரு பெரிய பலன். ஹல்லேலூயா. நீங்க தனியாக தான் அந்த பிரச்சனையை சந்திப்பீங்க, ஆனா உங்களுக்கு இருக்கிற பலன், 1,000 பேர் உங்களை சுற்றி
சுற்றி இருக்கிறது போல ஒரு பலத்த கத்த தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை எல்லாரும் மேல உயர்த்தி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க, முழு பலத்தோடு கூட சொல்லுங்க. நிறைய பேருடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் பயணம் போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். தனியாக அனுப்பப்பட்ட உன் பிள்ளையோடு கர்த்தராகிய ஆண்டவர் கடந்து போகிறார். வெளி ஊரிலே வெளி நாட்டிலே அந்த மகள் அந்த மகன் தனியாக இல்லை. அவளை தாயின் கருவிலிருந்து உருவாக்கின கர்த்தர், அவனை தாயின் கருவிலிருந்து வேர் பிரித்த கர்த்தர், அவன் போகிற இடமெல்லாம் அவனோடு கூட இருந்து நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நான் தனியாக இல்லை, நான் தனியாக இல்லை, ராஜாதி ராஜா என்னோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ தனிமை தனிமை தனிமை. எனக்கு பேச்சு துணைக்கு கூட யாருமே இல்லை, என்னை யாருமே பார்க்கறது இல்லை, எனக்கு சொந்தமே இருக்க மாட்டாங்களா, எனக்கு நண்பர்களே ஒட்ட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய மனதில் ஆணித்தரமாய் ஒன்றை நீங்க நம்பணும். இல்லை, இந்த உலகத்தில் மகா பெரிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உன்னதமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். என் தனிமையின் பாதையில் என்னோடு இருக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. கைகளை தட்டி சொல்லுவோம். எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, இதற்கீடு என்ன தருவேன் உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கீழ் என்ன தருவேனா சொல்லுவோ. உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே, இதற்கீழ் என்ன தருவேனா. இப்ப கைகளை மேல தட்டி எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை தனியாய ஆண்டவர் நடக்க பண்ணுகிறார் என்றால், உங்களை எல்லாவற்றை விட்டு கர்த்தர் பிரித்து கர்த்தர் கொண்டு வர்றார்னா, சிலருடைய உதவி, சிலருடைய நம்பிக்கை, சிலர் கொடுத்த வாக்கு உறுதிகள் நமக்கு எதிராய் நிற்கிறது என்றால், நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசி வரை உங்களோடும் என்னோடும் பிரயாணம் பண்ணுகிற கர்த்தர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை வேணும். சிலர் ஆண்டவர் நம்மை விட்டு பிரித்து தனிமைப்படுத்தும் போது ஆண்டவருடைய பிள்ளைகளை அது முழு மனசோடு நீங்கள் ஏற்றுக்கணும், நீங்கள் 100% ஏற்றுக்கணும். சிலர் ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிக்கிறது நம்முடைய கேடுக்காக ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிக்க மாட்டார். ஆபிரகாமை விட்டு லோத்தை ஆண்டவர் பிரிக்கும் போது, ஐயோ எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது நபராச்சே, என்னுடைய சொந்தக்காரன் ஆச்சே, இவனை பிரிச்சா கஷ்டமா இருக்குமே, என் பேச்சு துணைக்கு என்னோட டிராவல் பண்ண வந்தது இவன் தானே, ஆண்டவரே இவனை கூட வச்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு ஆபிரகாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, ஆபிரகாமை ஒரு பெரிய ஜாதி ஆக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைச்சிட்டாரு. கர்த்தர் ஆபிரகாமை பெரிய ஜாதி ஆக்கணும்னா சில நேரத்தை
லோத்தை விட்டு ஆபிரகாம கர்த்தர் பிரித்து தனிமைப்படுத்தியே ஆகணும். சகோதரனே சகோதரியே, சிலரை இழந்தது நிமித்தம் நீங்க ரொம்ப துக்கப்படலாம். இவங்களை நம்பினது கொஞ்சம் இல்லை பாஸ்டர், இவங்களை கொஞ்சம் இல்லை. யார் என்னை விட்டு போனாலும் இவங்க என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நான் உறுதியாக இருந்தேன். அவங்க தான் எனக்கு ஊட்டி கொடுத்து வளர்த்தாங்க. நல்லது கெட்டது என்னன்னு அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு பார்க்க முடியாது. இவங்க எனக்கு மனுஷன் கொடுத்ததல்ல, இது எனக்கு கர்த்தர் கொடுத்தது. ஆண்டவர் தான் இவங்களை எனக்கு கொடுத்தாரு. நான் ஒன்றும் இல்லாமல் தனிமையாக இருக்கும்போது இவங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்து எங்களை ஆறுதல் படுத்தி என்னை வளர்த்து இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அவங்க தான். ஆனால் இப்போ அவங்க எனக்கு குறுக்க நிற்கிறத பார்த்தா, இப்போ அவங்க என்ன தனிமையில் விடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் விழுந்துருவனோன்னு நினைக்கிறேன். அவங்க இல்லாமல் நான் எப்படி முன்னேற போகிறேன்னு எனக்கு தெரியல. அவங்க இல்லாமல் நான் எப்படி தாண்ட போகிறேன்னு தெரியல. எல்லாரும் என்னை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் மனப்பூர்வமாய் நம்புங்கள், கர்த்தர் சில ஆதரவு கோல சில கேரித்த ஆற்றில் இருக்கிற தண்ணீரை வற்றி போக பண்ணுவதற்கு காரணம் உண்டு. சில நமக்கு அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுத்த காக்காவை போதும்னு நிறுத்துறதற்கு ஒரு காரணம் இருக்குது. சில சாரி பார்த்து விதவைகளை போதும் என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 38 வருடமா இருந்தாலும் முயற்சி எடுத்து எப்படியாவது அந்த குளத்துல போய் நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி தனக்கு இருக்கிற பலத்தோட முயற்சி எடுத்து ஆனாலும் நடக்காம தனக்கு உதவி செய்யறவங்க எல்லாரும் ஒவ்வொரு வருஷமும் விட்டுட்டு போய் தனிமையாய் விடுவதற்கு ஒரு காரணம் உண்டு. உங்களை தனியாக யாரையும் டிபெண்ட் பண்ணாம நீங்க நின்னு சாதிச்சு வளர்ந்து உயர்ந்து உங்கள் பேரை பெருமைப்படுத்தி உங்களை ஒரு தலைவனாகவும் உங்களை ஒரு தலைவியாகவும் மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் அந்த ஆதரவு கோலை உங்களை விட்டு எடுக்க போட்டார். ஒரு கேரி தாற்று நீர் வற்றி போகுமே ஆனால் ஒரு சாரி பார்த்து உதவியை கர்த்தர் உனக்காக உங்களுக்காக ஏற்படுத்துவார். அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுக்கிற ஒரு காகம் நிற்குமானால் உங்களை போஷிக்கிறதற்கு கர்த்தர் பல ஆயிரக்கணக்கான ஆட்களை எழுப்பி ராஜாவையே எழுப்புவதற்கு நம்புறவங்க கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போது அந்த மகிமை உங்களிடத்திலே வெளிப்படுவதாக. கர்த்தர் உங்களை தனியாய் பழக்கு வைக்கிறார். கர்த்தர் உங்களை தனியாய் நிற்க வைக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு தனியாய் நின்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வைக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் உங்களை விட்டு பிரியாத கர்த்தர். நம்ம இந்த ஆராதனை முடித்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் தனிமை இல்லை, நீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் பிள்ளை தனிமை இல்லை, நீர் என்னோடு எங்கள் பிள்ளையோடு கூட இருக்கிறீர். என் கணவனார் தனிமை இல்லை, என் கணவனாரோடு கூட நீர் இருக்கிறீர். என் மனைவி தனிமை இல்லை, நீர் என் மனைவியோடு கூட இருக்கிறீர். என் குடும்பம் தனியான குடும்பம் அல்ல, என் குடும்பத்திலே எங்கும் உலாவி என்னுடைய வீட்டிலே போஜனம் பண்ணி என்னுடைய வீட்டிலே தங்கி என்னை ஆசீர்வதிப்ப என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து நீங்க தனிமை இல்லை அப்படின்னு நம்மளை நிரூபிக்கிறதுக்கு ரெண்டு காரியத்தை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கற்று தருகிறார். அப்படின்னா நீங்க தனிமை இல்லை அப்படின்றத எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த ரெண்டு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 14:21 வசனம், சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்குனேன் என்று நீ சொல்லாதபடி நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளுவது இல்லை என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவராக உன்னதமான தேவனுக்கு கர்த்தருக்கு நேராய் என் கைகளை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டதற்கு போக என்னுடனே வந்த அநேகர் எஸ்கோல் மம்ரே என்றும் புருஷனுடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்து கொள்ளட்டும் என்றார். நல்லா கவனிங்க, இங்கே ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனுடைய குணத்தை பற்றி இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். பொதுவாக வந்து ஆபிரகாம் வந்து தேவனோட நடக்கிறவன், ரொம்ப அன்புள்ள மனுஷன், அவன் எல்லாருக்கும் உதவி செய்கிற மனுஷன். பாருங்க, யுத்தத்திற்கு போயிட்டு வர்றாங்க. அப்போ வந்து இவருக்கு வந்து யுத்தத்தில் முடிச்சுட்டு வந்து அவங்க கொடுக்குற அந்த சொத்தையோ பொருளையோ வாங்குறதற்கு அவருக்கு விருப்பமே இல்லை. வேண்டாம்ப்பா, நீ எனக்கு தர வேண்டாம், ஆனால் என் கூட வந்த இந்த வாலிபர்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துரு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துரு. இவங்க என் கூட வந்தாங்கல்ல, அவங்களுக்கு என்னென்ன வெகுமதி தரணுமோ அந்த வெகுமதியை நீ கொடுத்துரு. அப்போ ஆபிரகாமுடைய பொதுவான கேரக்டரே என்ன அப்படின்னா, தான் ஒருவேளை வாங்குறாரோ இல்லையோ,
தான் ஒருவேளை சாப்பிட்றாரோ இல்லையோ, தன்னை தேடி தன்னிடத்தில் நன்மைக்காக வந்திருக்கிற ஒருத்தரை கூட வெறுமையாக அனுப்பாத மனுஷன் தான் இந்த ஆபிரகாம். அது அது அந்த டிஃபால்ட்டாகவே இருக்குன்றது மாதிரி அவருக்குள்ளே அப்படியே இருக்கிறது. நீங்கள் மூன்று தேவனுடைய தூதர்கள் அவனுடைய வீட்டிற்கு வருவார்கள். அப்போ அவங்கள தூரத்தில் பார்த்த உடனே மதியான நேரம், இவன் ரெஸ்ட் எடுக்கிற நேரம், அந்த தூதர்கள் வந்த உடனே அவர்களை உட்கார வச்சு ஓடி போய் வந்து ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அடித்து அவங்களுக்கு சமைச்சு வேக வேகமாக திருப்தியாக சாப்பாடு கொடுத்து மற்றவர்களை நேசிக்கிறதற்கு ஒரு குணம் படைத்தவன் தான் இந்த ஆபிரகாம். ஆனால் ஒரே ஒருத்தருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவரால் எதையுமே பண்ண முடியல. நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம், ஆதியாகமம் 21 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 14 வசனத்திலிருந்து நம்ம வந்து வாசிக்கலாம். தொடர்ந்து ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துரித்து தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இந்த ஆகார் வந்து ஆபிரகாம் எஜமானன் அடிமையாக விற்கப்பட்ட ஒருத்தி இந்த ஆகார். அப்படின்னா ஒரு ஊரில் போய் போரிடும் போது அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களிலே தான் கூட வந்து, உங்கள் கூட நான் இருக்கிறேன், உங்கள் கூட நான் வேலை செய்கிறேன், இந்த எஜமான நல்ல மனுஷன், இவர் கண்டிப்பாக கைவிட மாட்டார், ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு ஆபிரகாமோடு வந்து சேர்ந்தவங்க தான் இந்த ஆகார். சாராய்க்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் சாராய் வந்து எந்த அளவுக்கு இந்த ஆகாரை நம்பினார்கள் அப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தியாக அவங்க மாற முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்தாங்க. அப்போ ஆகாருக்குள்ள ஒரு சிந்தை வருது, யார் வேணாலும் மாறலாம், யார் வேணாலும் விட்டு போகலாம், என்னுடைய எஜமானனும் என்னுடைய எஜமானனுடைய மனைவியும் என்னை கண்டிப்பாக விட மாட்டாங்க, மரணம் வரைக்கும் நான் அவங்களோட இருப்பேன், நான் அவங்களோட ஜீவிப்பேன். ஆனால் ஒரு சூழ்நிலை வித்தியாசமாகி வேதம் சொல்லுகிறது, இப்போ ஆகார் அந்த வீட்டை விட்டு துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. தன்னுடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு வனாந்தரத்தில் அந்த கொஞ்ச தண்ணீர், ஆண்டவரிடத்தில் கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி யாரையுமே வெறுமையை அனுப்பி பழக்கம் இல்லையே, நம்பிக்கை துரோகம் பண்ணி பழக்கம் இல்லையே, நோ அப்படின்னு சொல்லி பழக்கம் இல்லையே, நான் எப்படி அனுப்புறது? ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஏற்கனவே நீ உன் மனைவி பேச்சை கேட்டுட்ட, நீ இன்னொரு விஷயம் நீ அங்கே கேட்டுரு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த நேரத்திலே அந்த வனாந்தரத்திலே தாயும் பிள்ளையும் அனாதையை போல அலைந்து கொண்டிருக்கும் போது அந்த பிள்ளையோடு நான் இருக்கிறேன் என்கிறதை கர்த்தர் எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு வார்த்தை கடந்து வருது, ஆகாரை தேடி நீ பயப்படாத, உன் பிள்ளையை காப்பாற்றுவதற்கு ஒரு தண்ணீரை நான் கட்டளையிட்டேன், அவனை ஒரு பெரிய ஜாதியாக நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. நான் நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரும் என்னை தனியாக விட்டுட்டாரு, கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாரா, ஆண்டவர் இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? யாராவது ஒருத்தர் நான் தனிமை 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 என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களோடு இவ்வளோ இருக்கிறதற்கு மிகப்பெரிய ஆதாரம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறது தான் ஆண்டவர். நீங்கள் தனிமை இல்லை என்கிறதற்கு கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆதாரம். நீங்கள் வசன பைபிளை திறந்தா ஆண்டவர் உங்களோட பேசுறார், திருச்சபையில் போனால் ஆண்டவர் உங்களோட பேசுறார், மீடியாவில் ஏதாவது திறந்தால் ஆண்டவர் உங்களோட பேசுறார். நீங்கள் அப்போ தான் சோர்ந்து போவீங்க, அப்போ தான் போதும்னு நினைப்பீங்க, அப்போ தான் யாரும் இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் ஒவ்வொரு டைமும் நீங்கள் தனிமை தனிமைன்னு நினைக்கும் போது, ஒவ்வொரு டைமும் எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கும் போது, உங்களை தேடிய ஆண்டவருடைய வார்த்தை வந்து உங்களை பலப்படுத்துமானால் கர்த்தர் இன்னொரு விசை உங்களுக்கு நிரூபிக்கிறார், இல்லை பேசுகிறது மனிதன் அல்ல, நான் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறதுனாலே நீ தனிமை அல்ல, கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேரோடு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார்! வரும்போதெல்லாம் சோர்ந்து போகும்போதெல்லாம் என்னை பலப்படுத்துகிற அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக
ஒரு பெரிய கட்டட இடிபாடுகளுக்குள்ளே ஒரு சின்ன பையன் வந்து ஒரு குட்டி பையன் வந்து மாட்டி கொண்டான். அப்போ அவன் மேலே நிறைய பெரிய பெரிய கட்டிடத்தில் உள்ள இந்த காங்கிரீட் எல்லாம் அவன் படுத்திருக்கிற அடியில் அவனுக்கு மேலே விழுந்துருச்சு. நிறைய பேர் அதில் மடிஞ்சு போனாங்க. ஆனால் இந்த பையனுடைய சத்தம் மட்டும் உள்ள ஒருத்தன் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த மைக்கை கொடுத்து உள்ளே அனுப்பி டெஸ்ட் பண்ணினா அவனுடைய முதுகுக்கு மேலே பெரிய டன்னேஜ் பல ஆயிரம் கிலோ வெயிட் உள்ள அந்த பாறைகள் வந்து அந்த காங்கிரீட் வந்து மேலே இருக்குது. அப்போ வந்து நான் உயிரோடு தான் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க, எனக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு அவன் கேட்குறான். அவனுக்கு தண்ணி எதுவும் கொடுக்க முடியல, அவன் பேசுகிற சத்தம் மட்டும் கேட்கிறது. ஒரு நாள் முடிஞ்சிச்சு, ரெண்டு நாள் முடிஞ்சிருச்சு. சில நாட்கள் முடிஞ்ச உடனே அவனை காப்பாற்றுக்கிறவங்க எப்படி காப்பாற்றணும்னு தெரில. ஏன் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த காங்கிரீட்டை வந்து ஒருவேளை இவங்க வந்து கரெக்டாக அதை அப்படியே தூக்கி எடுக்கலை அப்படின்னா அந்த காங்கிரீட் அவனுடைய முதுகுக்கு மேலே பக்கத்தில் இருக்கிறதுனால கீழே வந்துச்சுன்னா அவன் நசுங்கி செத்துருவான். அதனால் எப்படி காப்பாற்றுறது, எப்படி தூக்கி எடுக்கிறது, பெரிய திட்டங்களை எல்லாம் போட்டுட்டே இருக்கிறாங்க. அவன் பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறான். ரெண்டு மூன்று நாட்கள் தாண்டினதுக்கு பிற்பாடு அந்த பிள்ளையினுடைய பேச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. பல மணி நேரங்கள் பேச்சு இல்லாமல் அப்பப்போ அழுகையினுடைய குரல் அது மட்டும்தான் கேட்டுருச்சு. இவங்க வந்து இப்படியே விட்டால் இந்த பையன் இறந்து போயிடுவான்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. அப்போது அங்கே இருந்த ஒருத்தர் வந்து அவங்க அம்மாவை பார்த்து, உங்கள் பிள்ளை வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது உங்களோட இருக்கும்போது அவனுக்கு வந்து என்ன ரொம்ப அதிகமாக பிடிக்கும், அவன் என்ன செய்வான்? உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம்மா, அவனுக்கு ஒரு நாய் இருக்குது, செல்ல நாய். அந்த நாயை எப்பொழுதும் கொஞ்சிட்டே இருப்பான். அவன் படிக்கிற எஸ்ஏ கொஸ்டினை படித்து முடிச்சுட்டு அந்த நாய்க்கு முன்னாடி போய் நின்று அவன் மொத்தத்தையும் ஒப்பிச்சிடுவான். அது அவன் பேசுகிற வரைக்கும் அதை அப்படி கேட்டுட்டே இருக்கும். அவன் என்னென்னமோ அதோட பேசுவான், அது அவனோட ஊழம் விட்டு ஏதோ பேசிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு அதிகாரி சொன்னாராம்மா, அந்த நாயை மட்டும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி இந்த பக்கத்திலிருந்து அந்த நாயினுடைய வாய் பக்கத்தில் ஒரு மைக் வச்சு அந்த பையனுடைய சத்தத்தை உணர பண்ணி அவன் கொஞ்சம் கொஞ்சமாக நாய் வந்தோடனே பேச ஆரம்பித்தானாம்மா. அதனுடைய செல்ல பேரை கூப்பிட ஆரம்பித்தானாமா. நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்ல ஆரம்பித்தானாமா. பேச 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 அவனுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி வந்துருச்சு, ஒரு பலன் வந்துருச்சு. அந்த வார்த்தை அவனோட கனெக்ட் ஆகும் போது இவங்க ரொம்ப அழகாக பிளான் பண்ணி அந்த குழந்தையை உயிரோடு அவர்கள் காப்பாற்றினார்களாம். அப்போ நான் நம்புகிறேன், ஒரு சாதாரணமான செல்ல பிராணியாக இருந்த அடிக்கடி தன்னோட பேசி கொண்டிருக்கிற அந்த ஒரு மிருக ஜீவன் அந்த பிள்ளைக்கு பேச்சு கொடுத்ததுனால அவனுடைய உயிர் காப்பாற்றப்படுமானால் இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம வாழ்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தனிமை என்கிற ஒரு பாதையில் போய் நம்ம நிறைய பேர் இந்த உலக வாழ்க்கையை நம்ம முடிச்சிருப்போம், வேண்டான்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ஒவ்வொரு டைமும் இந்த வாழ்க்கை எனக்கு இல்லை, யாருமே எனக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறேன் என்கிறதை வார்த்தையினாலே பேசிக்கொண்டே இருக்கிறார். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இதுவரையிலும் உங்களை உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வார்த்தையிலே நிரூபித்த கர்த்தர் இன்றைக்கு ஒரு விசை மறுபடியும் சொல்லுகிறார், இல்லை நான் உன் கூட இருக்கிறேன், நீ தனிமை இல்லை, நீ தனித்தவள் அல்ல அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஆதாரம் இருக்குது. என்னோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் கிடைக்காது, இது எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் உங்களோட பேசுகிறதை அவர்கள் குறைவாக நினைக்கும் போது, ஏன் பேசணும்னு நினைக்கும் போது, பேசுறதுக்கு டைமே கொடுக்காம உங்களை ஸ்கிப் பண்ணும்போது ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் பரமலோகத்தின் அதிபதியாகிய கர்த்தர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் என் கூட பேசுறது எனக்கு கிடைச்ச பெரிய மேன்மை, எனக்கு கிடைச்ச பெரிய பாதுகாப்பு. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் கூட நீங்கள் பேசிட்டு இருக்கிறதற்காக நன்றி. நான் தனிமை இல்லை, நான் தனிமை இல்லை. நான் தப்பு பண்ணும்போது என் கூட பேசுறீங்க, நானா ஒரு பிரச்சனைக்குள்ள போகும்போது என் கூட பேசுறீங்க. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, என் கூட நீங்க பேசிட்டு இருக்கிறதுனால நான் உன்னை நம்புறேன். இன்னைக்கு இதை தான் நினச்சிட்டு வந்தேன், என்கிட்ட பேசுனீங்க ஆண்டவரே. அப்போதான் அந்த காரியத்திற்காக அழுதேன், உடனே நீங்கள் பேசுனீங்க ஆண்டவரே. என்னை தைரியப்படுத்திட்டே இருக்கிறீங்க, என்னை திடப்படுத்திட்டே இருக்கிறீங்க. உங்கள் வார்த்தை மட்டும் இல்லைன்னா நான் என்றைக்கோ மடிஞ்சிருப்பேன், அழிஞ்சிருப்பேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் உங்கள் வார்த்தை என்னை தேற்றுகிறதற்காக, உங்கள் வார்த்தை என்னை தேற்றுகிறதற்காக, உங்கள் வார்த்தை என்னை தேற்றுகிறதற்காக நன்றியப்பா.
நன்றியப்பா, நன்றியப்பா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நாம் தனிமை இல்லை என்கிறதை நிரூபிக்கிறதற்கு முதல்ல அவர் என்ன எடுக்கிறார் அப்படின்னா, வனாந்தரத்தில் யாருமே இல்லாத வனாந்தரம், அங்கே பேச்சு துணைக்கு ஆளே இல்லை, கண்ணு கட்டாத தூரத்தில் வெறும் ஏமாற்றத்தை மட்டும்தான் பார்க்கிறார்கள். யார் இங்கே வந்து பேச போகிறார், யார் இங்கே வந்து பேச போகிறார்? ஆனால் அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் ஆகாருக்கு வார்த்தையை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் உங்களுக்கு கர்த்தர் நீங்கள் கடந்து போகிற அந்த வனாந்தரத்தில் உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். நீங்கள் நிறைய பேர் அவருடைய சத்தத்தை உணரப்போகிறீர்கள். நம்ம நிறைய பேர் அவருடைய சத்தத்தை கேட்க போகிறோம். அவர் நமக்கு பேசுகிற வார்த்தைகள் பெரிய பலனை கொடுக்க போகுது, சத்துவத்தை கொடுக்க போகுது. கர்த்தர் நமக்கு நெகட்டிவாக இல்லை, கர்த்தர் பாசிட்டிவாக தான் பேச போகிறாரு. உன பெரிய ஜாதி ஆக்குவேன்னு கர்த்தர் பேச போகிறாரு. உன் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்பேன்னு கர்த்தர் பேச போகிறாரு. அவருடைய வார்த்தை, ஓ ஹாலேலூயா, உங்களுக்கு வித்தியாசமாய் கடந்து வர போகிறது, இந்த மாதம் கடந்து வர போகிறது. அவர் ஒரு வார்த்தை பேசின உடனே உங்களுடைய பலனற்ற சரீரம் பலனாய் மாறி தனிமை என்கிற எண்ணம் உங்களை விட்டு அற்று போகி நீ இருக்கிற அந்த வனாந்தரத்திலே என் கூட பெரிய தேவன் இருக்கிறார், என் கூட ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். நான் இந்த பலிபீடத்தில் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் உங்கள் மேல் சித்தம் வைத்திருப்பாரானால் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே அவருடைய சத்தத்தை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் தனியாக உங்களிடத்தில் பேசுகிறத உணர்வீங்க. வாலிப தம்பி உணர்வான், வாலிப தங்கச்சி நீ உணர்வ, ஆண்டவர் ஸ்பெஷலாக உன்னிடத்தில் வந்து பேசுவார். நீ தனிமை இல்லை, இந்த வனாந்தரத்தில் நான் உன் கூட இருக்கிறேன்றதை கர்த்தர் பேசுவார். அந்த ஒரு வார்த்தை உன்னை பல ஆண்டுகள் வாழ வைக்கும். அந்த ஒரு வார்த்தை இந்த தனிமை என்கிற இந்த ஃபீலை தாண்ட பண்ணும். அந்த ஒரு வார்த்தை இந்த 3 ஆண்டுகளும் படித்து முடிக்கிறதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். அந்த ஒரு வார்த்தை நீங்கள் இருக்கிற தனிமையான அந்த எண்ணத்தை உங்களிடத்திலிருந்து மாற்றி போடும். இந்த சத்தத்தை அயல் நாட்டிலிருந்து, வெளிநாட்டிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அப்பாவை விட்டு, அம்மாவை விட்டு, மனைவியை விட்டு, கணவனை விட்டு யாரோ ஒருத்தர் தனிமையாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கலாம். எனக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் இந்த பலிபீடத்துக்கு நான் ஒன்று உணர்றேன், கர்த்தர் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்களோட நேருக்கு நேராக கர்த்தர் இடைபட போகிறார். உடைய சத்தத்தை கர்த்தர் உங்களை கேட்க பண்ண போகிறாரு. இனி அந்த தனிமை என்கிற உணர்வு உங்களுக்கு வரப்போவது இல்லை, வரப்போவது இல்லை. ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் நம்புகிறேன், ஆமென் சொல்லுங்கள். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நான் தனிமை இல்லை, என் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதற்கு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், என் கூட பேசுகிற கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய சத்தம் வருகிற வரைக்கும் என் கூட அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம். நம்பர் 2, ரெண்டாவது ஒரு வார்த்தையை சீக்கிரமாய் தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19 3-4 வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 19:3-4. அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கேயே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் 1 நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தளலினால் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக, ரொம்ப தனிமை, நான் தனித்தவனானேன், எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணது யார் அப்படின்னா இந்த தீர்க்கதரிசி. ஒரு நாள் அவனோடு யுத்தம் பண்ண அவன் போய் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக நிற்கும்போது அந்த அற்புதத்தை பார்த்து அவனோட ஒரு பெரிய கூட்டம், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் அப்படின்னு பெரிய கூட்டத்தோடு நின்று முழங்கினான். ஆனால் இப்போது ஒரு பெரிய துக்கமான செய்தி, பயப்படுத்துகிற செய்தி அவனுக்கு வந்ததுனால அந்த ஊரை விட்டு ஓடி போய் யாரிடத்துலையும் இருக்க முடியாது, நம்ம மறைஞ்சு தான் வாழணும், நம்ம வந்து சீக்கிரட்டாக போயிடணும்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரனை கூட்டிகிட்டு போகிறான். இப்போது வேலைக்காரனை கூட தன்னோட கூட்டிகிட்டு போக முடியாமல் ஒரு வழியில் வேலைக்காரன், நீங்கள் நில்லுப்பா, நான் கொஞ்சம் தள்ளி போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் வேலைக்காரனை விட்டு சற்று தூரத்தில் போய் ஒரு சூறை செடியில்
இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது, இதுக்கு மேலே என்ன வாழ்க்கை இருக்குது, இதுக்கு மேலே என்ன ஊழியம் இருக்குது, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு தனித்து படுத்து கிடக்கிறான். சமயம் ஆயிட்டே இருக்குது, அவனுடைய அவனுக்கு பசிக்குது. அவனுடைய வேலைக்காரன் இதற்கு முன்பாக சரியான நேரத்தில் மத்தியானம் காலையில் இரவில் உணவு எடுத்து கொடுக்குற வேலைக்காரன் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறான். ஆனால் அந்த வேலைக்காரன் வந்து, சரி என்னுடைய எஜமானன் பசியாக இருப்பார், அவர் ஊழியக்காரரு, அவருக்கு நான் தான் இருக்கிறேன், என்னை நம்பி தான் அவர் நிறைய சாப்பிட்ருந்தாரு, இன்றைக்கி அவருக்கு என்ன கிடைக்கும், நான் போய் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு வரல, அவர் அங்கேயே நின்றுட்டான். சில நேரங்களில் இந்த உலகத்தில் இருக்கிறவரிடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வது ஒன்று தான். அப்படின்னா நமக்கு வந்து உதவியற்று போயிட்டோன்னு வைங்களேன், வரமாட்டாங்க. யோபு சொல்கிறான், என் வேலைக்காரங்களுக்கு ஒரு நாள் கூட சம்பளம் நான் குறை வச்சதில்லை, எங்கள் வேலைக்காரங்களை ஒரு நாள் கூட எந்த குறையும் நான் வச்சதில்லை, ஆனால் நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் ஆளாயிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு என்னுடைய வேலைக்காரன் பக்கத்தில் தான் நிற்கிறான், என் கண்ணுக்கு எடுக்கிற தூரத்தில் தான் இருக்கிறான், அவனை பார்த்துட்டு இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டான், அவன் எப்படி இருக்கான் தெரியுமா, காது கேளாதவனை போல போகிறான். நம்ம குறைஞ்சிட்டோம், நம்ம அவங்களுக்கு முன்னாடி தாழ்ந்துட்டோம், நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு மதிக்கிறவங்க கனம் பண்ணுகிறவங்க ஒருத்தர் கூட நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அவங்க முன்னாடி கத்தர் உங்களையும் என்னை நன்றாய் வைக்கணும்னு நான் ஜெபம் பண்ண. ஆனால் இந்த வேலைக்காரன் சாப்பிடணும் களைச்சு போயிருக்கிறான், இப்படியே சாப்பிடாம இருந்தால் இறந்து போயிடுவான்னு கத்தரை அறிந்து வேதம் சொல்லுது, அவனுடைய பக்கத்தில் போய் ஒரு தூதனையை அனுப்பி தழலினால் சுடப்பட்ட அடைய வச்சு நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. ஃபஸ்ட் முதல் தனிமையாக இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதுனுடைய முதல் ஆதாரம் என்ன அப்படின்னா, நான் நம்புகிறேன் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருப்பது தான் உங்களோட ஆண்டவர் இருக்கிறதுனுடைய பெரிய ஆதாரம். நம்பர் டூ, ரெண்டாவது, தேவன் வந்து உங்களோட இருக்கிறதுனுடைய இரண்டாவது மிகப்பெரிய ஆதாரம் என்னென்னா, நீங்கள் நினைக்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவியை கர்த்தர் கொண்டு வந்து உங்களோடு கூட இருக்கிறத கர்த்தர் நிரூபிக்கிறது தான் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுடைய பெரிய அடையாளம். நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே ஆண்டவர் என்ன பண்ண போகிறாருன்னா, நீங்கள் தனிமை இல்லை அப்படின்றதை உணரும்படியாக கர்த்தர் நீங்கள் நினையாத, நீங்கள் யோசிக்காத, நீங்கள் கற்பனை கூட பண்ணாத ஒரு நபரை அந்த இடத்துல உங்களுக்காக எழுப்புவார். ஒரு ஒரு அதிகாரி அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். நீங்கள் தகுதி, நீங்கள் தனிமை இல்லைன்றதை கர்த்தர் நிரூபிப்பார். உங்களுக்காக வழக்காடுவதற்கு உங்களுக்கு தெரியாத ஒரு நபர் அந்த இடத்துல வருவாங்க. அது வக்கீலாக இருக்கலாம், அது போலீஸ்காராக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நானே மனிதனுடைய உருவிலே வந்து மனிதனுக்குள்ளே வந்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு அந்த இடத்திலே உனக்காக நான் வந்து நிற்பேன். அந்த அடையாளத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் பார்க்க போகிறீர்கள். அந்த பலத்தினால் ஓரே பெண்ணும் பர்வதம் மட்டும். ஹல்லேலூயா! இத்தனை நாள் வரைக்கும் நம்ம தனிமேனு நிற்கும்போது நம்ம ஆதரவு வரும் அப்படின்னு எதிர்பார்த்த, நமக்கு ஒரு பதில் வரும்னு நமக்கு எதிர்பார்த்த, நிறைய இடம் அமைதியாக இருக்கும்போது நம்ம நினைக்காத ஒரு இடத்துலேருந்து ஒருத்தரை எழுப்பி நான் உன் கூட இருக்கிறேன்றதை எனக்கு ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறவங்க கை தூக்கம் பார்க்கலாமே. எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்குது, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குது. நான் நம்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் கத்துறது அப்படியே செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா! மறக்கவே முடியாத அனுபவம். அப்படி எல்லோரும் எளிமை நிற்கலாம். ஹல்லேலூயா! நீங்கள் தனிமை இல்லைன்றதை இந்த மாதம் ஆண்டவர் நிரூபிக்க போகிறார். உங்கள் கூட நான் இருக்கிறேன்றதை ஆண்டவர் நிரூபிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா! தேங்க்யூ ஜீசஸ். வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது 3 மாதத்திற்கு சேர்த்து 300 ரூபா ஃபீஸ். 3 மாதம், 1 மாதத்துக்கு 100 ரூபா தான் ஃபீஸ். உண்மையிலே இது இது அந்த மாதிரி வேதாகம கல்லூரிகள் எழும்பணும். சர்ச் ஆஃப் காட் பைபிள் காலேஜ் வந்து 3 ஆண்டுகள் வந்து 3 மாதத்துக்கு 300 ரூபா மட்டும் ஃபீஸ் வாங்கி சாப்பாட்டை இலவசமாய், தங்குற இடத்தை இலவசமாய், நிறைய மிஷினரிகள் வந்து தாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா செஞ்ச வேலை, அவங்க காலையில் ஒரு வேலைக்கு போவாங்க,
சாயந்தரமா இந்த ஷூ தொடைக்கிறது, வீடு தொடைக்கிறது, கார் கழுவுறது, இந்த மாதிரி வேலைக்கு போய் அதுல வர்ற வருமானத்துல இதே மாதிரி பைபிள் காலேஜுக்காரங்க அனுப்பி ஊழியக்காரங்களை நிறைய பேரை இலவசமா அவங்க வந்து உருவாக்கி விட்டாங்க. அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஆசீர்வாதமா இருக்கணும், அவங்களுக்கு பரலோகத்துல மிகுந்த பலன் இருக்கணும் நான் நம்புறேன். இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இங்க நிற்பதற்கு கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய நடத்துதல். ஆனா மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த பைபிள் காலேஜ் வந்து அவங்க வந்து ஒரு 10,000 ரூபாய் ஃபீஸ் கேட்டிருந்தா கட்டிருக்க முடியாது, 2,000 ரூபாய் கட்டிருக்க முடியாது. அந்த 300 ரூபாவை என்னால கட்டவே முடியல. எங்க வீட்டுல இருந்தா அனுப்பல, எங்க வீட்டுல இருந்தா கிளம்பும் போதே எங்க அப்பா எதிர்ப்புல அனுப்புனதுனால நான் சொல்லிட்டேன், ஒரு பைசா நீங்க எனக்கு அனுப்ப வேண்டியதில்லை, என் கர்த்தர் என்ன நடத்துவார் அப்படின்ற வைராக்கியத்துல வந்துட்டு யார்கிட்டையும் கேட்க முடியாது, லெட்டர் போட முடியாது, யாரும் இல்லை. அப்ப எல்லாருமே கட்டி முடிச்சிட்டாங்க. கடைசி ஒரு நாள் அந்த வார்டன் வந்து ஒரு பிரேயர் நடந்துட்டு இருக்கும் போது ரொம்ப சத்தம் போடுறாரு, ஏடா 300 ரூபா ஃபீஸ் கட்ட முடியாமலாடா இருக்கீங்க, அதுக்கு கூட உங்களுக்கு வக்கலையாடா, 300 ரூபீஸ் மாசம் 100 ரூபா. அன்னைக்கு உண்மையிலே மனம் உடஞ்சு நான் அழுதேன். ஆண்டவரே, உண்மையா நீர் என்ன ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீரா? நான் கண்டினியூவா படிப்பேனா? யார் என்னுடைய 3 வருஷத்தினுடைய ஃபீஸை எனக்கு கட்டுவாங்க? நீங்க அழைச்ச தேவனா இருந்தா, நான் வந்து நிறைய வந்து கேள்விதான் பட்டிருக்கிறேன், ஆனா என் கண்ணுக்கு முன்னாடி இவங்க இப்படி நடந்துச்சுன்ற அற்புதத்தை நான் பார்த்ததில்லை. ஆனா இந்த அற்புதத்தை என் கண்ணு பார்க்கட்டும்னு கர்த்தர் சமூகத்தில் அழுத. நெக்ஸ்ட் அடுத்த டே அதே பிரேயர் நடந்துட்டு இருக்கும்போது, போன இதுக்கு முந்தின நாள் 11 மணிக்கு அந்த சேப்பல்ல ஃபீஸ் கட்டாதனால திட்டிட்டு சத்தம் போட்டுட்டு அந்த ஜபம் முடிகிறதுக்குள்ள நான் அழுறேன். அடுத்த அதே 11 மணிக்கு பிரேயர் உள்ள நடந்துட்டு இருக்கும்போது ஜன்னல் வழி ஒரு ரெசிப்ட் உள்ள வருது. பிரேயர் இங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க, ஒரு ரெசிப்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜன்னலுடைய பக்கத்துல இருக்கிற பையன் அந்த ரெசிப்டை வாங்கி என் கையில கொடுக்குறான். நீங்க நம்ப மாட்டீங்க, 3 மாசத்தினுடைய ஃபீஸ் இல்ல, 6 மாசத்தினுடைய ஃபீஸ் கட்டின ரெசிப்ட். யாருன்னே தெரியல, நான் திரும்ப திரும்ப பார்க்க யாருன்னே தெரியல. உடனே நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணல, ஆண்டவர் உங்க அதிசயத்தை நான் பார்த்துட்டேன், அற்புதத்தை பார்த்துட்டேன், என்ன ஊழியத்துக்காக அழைச்சிருக்கீங்க, என் கூட நீங்க இருக்கிறீங்க, நீங்க நிரூபிச்சிட்டீங்க, இந்த உதவி தேடி வந்துச்சுன்னு அந்த பைபிள்ல அந்த ரெசிப்டை உள்ள வச்சுட்டேன். ஜெபம் பண்ணி பல ஆண்டுகள் தாண்டினது. அப்படின்னா பைபிள் காலேஜ் படிச்சு முடிச்சு கிராஜுவேஷன் வாங்கிட்டு 1 இயர் அங்க வார்டனா இருந்துட்டு 5th இயர் சென்னைக்கு மாதவரத்துல ஒரு சர்ச்சு பாஸ்டரா என்ன அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அங்க நான் சர்ச்சு பாஸ்டரா போகும்போது ஏற்கனவே இருந்த பாஸ்டர் அங்க இருக்காரு, அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால இன்னொரு ஊழியம் அவருக்கு இன்னும் கொடுக்கல, அதனால அந்த வீட்டுக்கு இருக்கிறாரு. சரி, நம்ம வந்து ஏற்கனவே நடத்தின பாஸ்டர் இந்த சர்ச்சை நடத்துறோம், அவரை போய் பார்க்கலன்னா மரியாதை இருக்காது, அதனால எப்படினாலும் ஆராதனை முடிச்சு அவரை போய் பார்த்துருவோம் சொல்லி அவருடைய வீட்டை போய் பார்க்கறதுக்காக போறேன். பாஸ்டர் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க, நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக போறேன். அவர் என்கிட்ட பேசிட்டே இருந்துட்டு, எப்பா உனக்கு பைபிள் காலேஜ் ஃபீஸ் வந்து யார் கட்டினா அப்படின்னு கேட்டாரு. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, பாஸ்டர் கர்த்தர் யாரையோ எழுப்பி என் ஃபீஸை கட்டிட்டாரு, எனக்கு யாருன்னு கூட தெரில அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, அந்த ஃபீஸை கட்டினது வேற யாரும் இல்லப்பா, உனக்காக நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் உன் ஃபீஸை நான் தான் கட்டினேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி பாஸ்டர் எப்படி அது வந்துருச்சு, எப்படி நீங்க எனக்கு இல்லையா? ஒரு நாள் வந்து நான் வந்து அந்த அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து எனக்கு என்னமோ வந்து பைபிள் காலேஜ் படிக்கிற ஏதாவது ஒரு பிள்ளைக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். வார்டனை கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி ஃபீஸ் கட்டாத யாராவது இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போதான் அவர் சொன்னார், இப்போ தான் ஒருத்தனை திட்டிட்டு வர்றேன் ஃபீஸ் கட்டலைன்னாரு. உடனே நான் வந்ததுல சொன்னேன், அவன் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவனுடைய மொத்த ஃபீஸை நான் கட்டிடுறேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை எடுத்தேன். அப்போ நான் நம்புறேன், நம்ம தனிமேன்னு நினைக்கும் போது, நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது, நமக்கு உதவி செய்து ஒரு உதவியை அனுப்பி, காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனால் உன் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் சொல்லி, நாம் அறியாத தெரியாத புரிந்திராத கேள்விப்படாத இடத்திலிருந்து ஒரு உதவியை உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்புவார். கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே அனுப்புவார். தேவ பிள்ளையே, நீ தனிமை இல்லை, நீ தனிமை இல்லை, நீ தனிமை இல்லை, உங்கள் பிள்ளை தனிமை இல்லை, கணவனார் தனிமை இல்லை, எத்தனை சொந்தக்காரர்கள் உங்கள் தனிமையாய் விட்டு விட்டு கடந்து போனாலும், நண்பர்கள் தனிமையாய் விட்டு கடந்து போனாலும், இந்த நேரத்திலே உங்களுக்காக பேச, உங்களுக்காக நிற்க, உங்களுக்காக உதவி செய்ய கர்த்தர் ஒரு நபரை எழுப்பி, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை நிரூபிக்கிற காலம் வரும்.
கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கு முன்பாக இருக்கிற பலவிதமான சூழ்நிலையிலே கர்த்தர் தெரியாத இடத்திலிருந்து அறியாத பாதையிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை வர பண்ணுவார். கரங்களை தட்டி நம்புறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்குரியதை எனக்கு தருகிற கர்த்தர் நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நான் தனிமை இல்லை, நான் தனிமை இல்லை, என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, என் இயேசு என்னை விட்டு விலகவே இல்லை. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லி முடிக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. நன்றி அப்பா, நான் தனிமை இல்லை. ஓ ஹல்லேலூயா. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை, நம்புவே இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் துணை, எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும் நடத்துவாரே. சொல்லுங்க எல்லாரும், யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, என்னாலும். ரொம்ப அழகான பாடல், ரொம்ப அருமையான பாடல். நான் என் ஓட்டத்தில், நான் என் ஓட்டத்தில் தனியாக இல்லை. யாரோ ஒருத்தருக்காக கர்த்தர் தத்துருவமாக பேசியிருக்காருன்னு நான் உணர்றேன், நான் உணர்றேன் பாஸ்டர். இந்த செய்தி வேற யாருக்குமே இல்லை பாஸ்டர், எனக்காக மட்டும்தான் இந்த செய்தி. என்ன மாதிரி தனிமையா இருக்கிற யாருமே, பிறக்கும் போதுல இருந்து நான் தனிமை பாஸ்டர், ஒண்டிக்கட்டையா நான் பிறந்தேன். பிறக்கும் போதே என் கூட அத்தனை பேர் பிறந்தாலும் என்ன மட்டும் எல்லாரும் கார்னர் பண்ணி தனிமையா வச்சிட்டாங்க. ஸ்கூல்ல நான் தனிமை, டியூஷன் சென்டர்ல கூட நான் தனிய, கல்யாண வீட்டுக்கு போனா அங்க தனிமை, என் வேலை ஸ்தலத்துல நான் தனி. என்னை ஏற்றுக்கொள்வார் ஒருத்தர் கூட இல்லையா? எனக்கு ரொம்ப வெறுத்து போயிச்சு பாஸ்டர். நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இப்படி எல்லாரும் என்ன தனிமைப்படுத்துறாங்க? ஆனா ஆண்டவர், சிஸ்டர் பிரதர், உங்களோட பக்கத்துல வந்து என்னை நேசித்த என் மனைவியே என் கூட இல்லையே பாஸ்டர், என்னை நேசித்த கணவனேரே என் கூட இல்லையே, என் ஆண்டவர் என் மேல கோபமா இருக்கிறா, எதுவுமே எனக்கு பிடிக்க கூடாதோ, நான் எதெல்லாம் என் கூட இருக்கும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் என்ன விட்டு போகுது பாஸ்டர், ஆகாரம் மாதிரி நான் செட்டில் ஆயிட்டேன்னு நினைச்சேன், ஆனா ஆகாரம் மாதிரி நான் துரத்தப்பட்டேன். நான் யாரையுமே நேசிக்க கூடாதுன்ற ஒரு முடிவில் இன்னைக்கு இருக்கிறேன். இன்னைக்கு நான் அப்படித்தான் நினைச்சு வந்தேன், நம்ம யாரையாவது நேசிச்சா அவங்க இறந்து போயிடுறாங்க, இல்லைன்னா நம்ம யாரையாவது நேசிச்சா அவங்க நம்மளை விட்டு போயிடுறாங்க, யாரையுமே நம்ம நேசிக்க கூடாது போல. என் பிள்ளைய நான் நேசிச்சேன், என் பிள்ளை என் கூட இல்லை, என் கணவனார நேசிச்சேன், கணவனார என் கூட இல்லை, எங்க அம்மா அப்பாவை நான் நேசிச்சேன், எங்க அம்மா அப்பா கூட இன்னைக்கு இருந்தும் இல்லாதது மாதிரி தான் பாஸ்டர். என் மரலோ நான் வந்து தனியா இருக்கிறேன், ஆனா ஆண்டவர் மட்டும் உங்க கையை பிடிச்சு, நீ தனிமையிலே நீ இருந்திருந்தா மகளே மகனே கண்டிப்பா நீ இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்ட, நீ மரிச்சிருப்ப, நீ செத்திருப்ப,
உன்னுடைய உங்களுடைய சூழ்நிலையிலே தனிமையா இருந்த நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடவே இல்லை. ஆனா நீங்களும் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம்னா அப்பா உன் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளவு தனிமை வந்தும் இத்தனை பேர் உன்னை விட்டு போயும். இயேசு உங்களை விட்டு போகல, உங்க கூட இருக்கிறாருங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் நீ தனிமை இல்லை. அவர் பிள்ளைகளை படிக்க வைக்க பலன் தந்தார், அவர் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க பலன் தந்தார். யாரும் இல்லாத போதே எல்லா பலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்தார். அந்த கணவனார் இல்லாதனால என்ன குறை வந்துருச்சு? அந்த நம் நேசித்த அந்த நபர் இல்லைன்ன உடனே என்ன குறை வந்துருச்சு? அவங்க இருந்ததை விட ஆச்சரியமா நடக்கல. அவங்க இருந்திருந்தா கூட இப்படி நடந்திருக்காது. அவங்க இல்லாத இடத்துல கர்த்தர் வந்து உட்கார்ந்து கர்த்தர் வந்து ஆளுகை செய்து உங்களை எவ்வளவு வெற்றியா நடத்தினாரு அந்த தேவன் தான் மறுபடியும் வாக்கு கொடுக்கிறாரு. உங்க அப்பா இருக்கிற வேண்டிய இடத்துல நான் இருப்பேன், உங்க அம்மா இருக்க வேண்டிய இடத்துல நான் இருப்பேன், உன் ஃப்ரெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருப்பேன். உன்னை நேசித்தவர்கள் எல்லாரும் உன்னை வெறுத்தாலும், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன். நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, என் ஓட்டத்தில் சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க, சிஸ்டர் வாலிப தங்கச்சி. ஒரு வாலிபன் தனியா இருந்து பார்த்துருக்கீங்களா பாஸ்டர்? ஒரு வாலிப பொண்ணு தனியா இருக்கிறத பார்த்துருக்கீங்களா பாஸ்டர்? அலோன் நான் தனிமைன்றத ரொம்ப ஃபீல் பண்ணது நான் தான் பாஸ் இந்த ஜபத்துல. என்னமோ தெரியல, என்னமோ தெரியல, எங்க போனாலும் எனக்கு ஒரு ஃபீல் மட்டும்தான் வந்திருக்கு, நான் தனிமை. எல்லார விட நான் தனியா நிக்கிறது மாதிரி தான் பாஸ் எனக்கு இன்னைக்கு வரைக்கும். இப்ப வரைக்கும் என் சர்ச்சுக்கு வந்தா கூட நான் வந்துடலாம், தனிமையா தான் ஃபீல் பண்றேன். எங்க அம்மாட்ட நான் என்ன ஷேர் பண்றது, எங்க அப்பாட்ட என்ன ஷேர் பண்றது? ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய பிரசன்ன மட்டும் மகளே மகனே, உன் பக்கத்துல வந்து உன் தோள் மேல கையை போட்டு உங்ககிட்ட நான் பேசிட்டே இருக்கேன்ல, உனக்கு ஏதோ ஒரு விதத்துல ஒரு உதவியை அனுப்பிட்டே இருக்கேன்ல, நான் இதுவரைக்கும் உன்னை கைவிடவே இல்லைல்ல, உன் பிள்ளைகளை நான் கைவிடவே இல்லைல்ல. இத்தனை நடந்தும் உன் பிள்ளைய படிக்க வைக்கக்கூடிய கிருபை, உன் பிள்ளைகளை வளர்த்தக்கூடிய கிருபை, பிச்சைக்காரங்களை மாதிரி உன் பிள்ளைய நான் வைக்கல, கோடீஸ்வரன மாதிரி தானே மற்றவங்களுக்கு முன்னாடி நான் காமிச்சேன். நீ நினைச்சதை படிக்க வைக்கிற அளவுக்கு கிருபை கொடுத்தல, நீ நினைச்சதை செய்யற அளவுக்கு கிருபை கொடுத்தல. இத்தனை பேர் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறமும் ஒரு நாள் கூட உன் பிள்ளைய நான் அனாதையா விட்டனா, உன்னை நான் அனாதையா விட்டனா? இல்ல, நீ நினைச்சதெல்லாம் யாரோ ஒருத்தர் மூலமாய் நானே நேரடியா வந்து கொடுக்கறது போல உனக்கு நான் கொடுத்தேன் இல்ல, உன கூட இப்ப நான் இருக்கிறேன்றது உனக்கு தெரியுதுல்ல, நீ தனிமை இல்லைன்னு உனக்கு தெரியுதுல்ல. நம்புறவங்க மட்டும் ஆமா பாண்டு சத்தத்தை உயர்த்தி, முழு பலத்தோட சத்தத்தை உயர்த்தி. வாலிப தம்பி தங்கச்சி நீ சொல்ல ஏசப்பாட்ட, நான் தனிமை இல்லை. கர்த்தருடைய கையில நீ அலங்காரமான கிரீடம், நீ ராஜ முடி, தேவன் ஸ்பெஷலா அழைச்சிருக்கிறாரு. என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவும் தனிமைதான், அவரும் கூட பிறந்தவங்க யாரும் இல்ல, அவர் தனிமைதான். தனிமையா நிற்கிறவனுக்கு பெரிய வல்லமை, பெரிய புகழ்ச்சி, பெரிய உயர்வு இருக்குன்னு காமிக்கிறதற்காக என் இயேசு மூத்த குமாரனாய் உலகத்துல பிறந்து தனிமையை மேற்கொண்டு 12 சீடர்களும் அவருக்கு எதிர்த்து நின்றதுக்கு அப்புறம் கூட அவருடைய லட்சியத்தை நிறைவேற்றினார்ல, அந்த தேவன் உனக்கு முன்பாக இருக்கிறார். உங்களுடைய தனிமை அவருக்கு தெரியும், உங்க தனிமை அவருக்கு தெரியும். ஹாலேலூயா. இப்ப சொல்லுங்க பாக்கலாம், என் ஓட்டத்து நான் தனிமை, துணையாளர் விலகவில்லை. என் ஓட்டத்தில் நேசித்தவர் என்னை வெறுக்கல, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், என் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு பலன் தருவார், எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற பலன் தருவார்.
நான் நரகத்துக்கு போக மாட்டேன் பரலோகத்துக்கு போவேன் என் கைய பிடிச்சு கடைசி வரைக்கும் என்ன சேக்கற ஒரு கர்த்தர் இருக்கிறார் எல்லாரும் பாதி வழியில என்னை விட்டுட்டு போனாலும் கடைசி வரைக்கும் என்னை கொண்டு சேக்கற தேவனை நான் நம்புவேன் சொல்லுங்க நம்புவேன் ஆண்டவரே ஒரு புது பலன் வருகிறத நான் பார்க்கிறேன் உன் பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு ஆண்டவர் ஒரு புதிய பலனை கொடுக்கிறத நான் வளர்த்துறேன் உன்னை தனியா அப்படியே வனாந்திரத்துல ஒரு காட்டுக்குள்ள நீ தனிமையா அங்கேயும் இங்கேயும் ஆகாரம் மாதிரி என்ன பண்ணுவேனோ இந்த ரெண்டு பிள்ளைகளை எப்படி வளர்த்துவேனோ இந்த பிள்ளைய எப்படி வளர்த்துவேனோ அப்படின்னு அப்படியே கண்ணீர் விட்டு அழுது இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பே இல்லைன்னு இந்த ஆலயத்துக்குள்ள அப்படியே வனாந்திரத்தில் நிற்கிறது மாதிரி நிற்கும் போது அப்படியே ஒருத்தர் மட்டும் அப்படியே கடந்து வந்து உன் கையை பிடிச்சி நான் உன் கூட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுவேன் அம்மா உன் கூட கடைசி வரைக்கும் நான் உன நடத்துவேன்னு ஒருத்தர் உன் கையை பிடிக்கிறத நான் உணர்றேன் அவருடைய பிரசன்னத்தை இன்னைக்கு கரத்தை பிடிச்ச அந்த பலன் நீ தேவ ராஜ்யம் போகிற வரைக்கும் நீங்க அச்சீவ் பண்ற வரைக்கும் நீங்க அந்த அதிசயத்தை பார்க்கிற வரைக்கும் இந்த பலன் உங்களுக்கு இருக்கும் யாரோ ஒருத்தர் உன் கூட வரைகிற பலன் நீங்க பார்ப்பீங்க பிரதர் சிஸ்டர் பார்ப்பீங்க ஹல்லேலூயா எஸ் 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 சத்தத்தை உயர்த்தி இயேசுவை பார்த்து நீ எனக்கு வேணும் சொல்லுங்க நீ எனக்கு வேணும் இனி சாகிற வரைக்கும் தனிமேன்ற ஃபீல் உங்களுக்கு வரவே வராது வரவே வராது உன் கூட தத்துருவமா ராஜாதி ராஜா நடந்து வர்றத உன்னுடைய படிக்கிற இடத்துல கத்துறவன் கூட இருக்கிறத உன்னுடைய எக்ஸாம் ஹால்ல கத்துறவன் கூட இருக்கிறத உன்னுடைய ஃபியூச்சர்ல ஆண்டவரும் கூட இருக்கிறத பாப்பேங்க ரிதாலாரம் தனரோகா லேத்தரலோ தரலதரம் நன்றியப்பா நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஹாலலூயா ஸ்தோத்திரம் என்னோட்டத்து நான் தனிமாயில்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை என்னோட்டத்து நான் தனிமாயில்லை நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை தகப்பன் ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்கும் கர்த்தரே நடத்தி வைப்பார் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை ஏதும் இல்லை என்ற கவலை சொல்லுங்க சொல்லு துணையாளர் திரும்ப 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 சொல்லுங்க பகன் ஏதும் இல்லைன்னு கவலை ஏதும் இல்லை இயேசுவே விலகவில்லை சொன்னதை செய்தி தகப்ப நன்றியப்பா நான் உயிரோட வாழ்றதற்கு காரணம் நீங்க என் கூட இருக்கிறது தான் நான் இவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் நீங்க என் கூட இருக்கிறது தான்ப்பா அப்பா அப்பா நன்றியப்பா நீங்க என் கூட இருக்கிறதற்காக நன்றியப்பா நீங்க என் கூட இருக்கிறதற்காக நன்றியப்பா என்னை விட்டு போயிடாதீங்கப்பா என்னுடைய அசுத்தத்தை பார்த்து என்னை விட்டு போயிடாதீங்கப்பா என்னுடைய கீழ்ப்படிதலை
கீழ்ப்படியாமையை பார்த்துட்டு என்னை விட்டு போகாதேங்கப்பா, என் பாவத்தை விட்டு பார்த்துட்டு என்னை விட்டு போகாதேங்கப்பா. இப்ப நான் ஜெபிக்கிறேன், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு கடைசி வரைக்கும் வேணும். எத்தனை பேர் என்னை விட்டு போனாலும், எத்தனை பேர் என்னை விட்டு போனாலும் கவலை இல்லைப்பா, பயம் இல்லைப்பா, பரவாயில்லப்பா. ஆனா நீங்க மட்டும் என் கூட சாகிற வரைக்கும், இந்த ஊழியத்தை முடிக்கிற வரைக்கும், அப்பா உங்க முகத்தை பாக்குற வரைக்கும் நீங்க எனக்கு விலகி நிக்காதீங்கப்பா. நீங்க என் கூட இருக்கிறது வேலை, நீங்க என் கூட இருக்கிறது வேலை. நீங்க என் கூட இருந்தா நான் அக்னியை தாண்டுவேன், நீங்க என் கூட இருந்தா செங்கடலை தாண்டுவேன், நீங்க என் கூட இருந்தா எவ்வளவு பெரிய மதில் சுவரையும் தாண்டுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீர் என் கூட இருங்கப்பா. நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி.